அடிச்சிட்டு இருக்கீங்களே அது சுமாராக எத்தனை வருஷம் தாக்குப்பிடிக்கும்? ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் ஐயன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வரைஞ்ச ஓவியன்னு அப்படியே இருக்கு. ஏன் ஏன் ஆதி காலத்தில் நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்கோமே, அது ஏன்? சரி, அதை விடுங்க. பழங்காலத்தில் ராஜா ராணி வாழ்ந்த கோட்டையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணும்? என்னம்மா வாழ்ந்துருக்காங்கன்னு தோணும். நமக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க அறிவு வளர்ச்சியாக நமக்கு கோயில் கோட்டைன்னு என்னென்னமோ விட்டு போனாங்க. ஆனால் நாம் இப்போது அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். எங்கே போய் முடிய போதோ? அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாண்ணே? இந்த பில்டிங்க்கு எத்தனை லிட்டருக்கு பெயிண்ட் பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள மாதிரி படித்தவங்க சொன்னால் தானே தம்பி தெரியும். தெரியுதானே, நாங்கள் ஏன் அதை பற்றி படிச்சுட்ருக்கோன்னு. Hi. Hi, Subhi. Hi, hi. Hey, hi. Hey, hi. 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 நம்ம conference hall போலாம். It's already too late. Let's go. Come. Good morning, ladies and gentlemen. I would like to say one Thirukkural before I start this session. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Today is a great day to all of us. அதுக்கு ஒரே ஒரு reason, Professor Bose. Thank you, sir. நான் சொன்ன திருக்குறள் 100% அவருக்கு தான் பொருந்தும். Yes, Professor Bose and team, அனுபந்தபுரம்ல அவங்க ப்ராஜெக்டை கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்டி கிளியரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்த 5 சிலைகளில் 4 சிலைகள் 6th century சேர்ந்தது. நம்ம நாட்டோட வரலாறு தெரியாத கடத்தல்காரனுக்கு அது வெறும் கல். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ப்ரொஃபஸர் போஸோட ஆராய்ச்சி இந்தியன் ஆர்கியாலஜி ரிசர்ச்சில் ரொம்ப முக்கியமானது. அவரோட அடுத்த ப்ராஜெக்டில் கோவில் சிலைகள் மட்டும் சம்மந்தப்படலை, ஒரு பல்லவ மன்னனோட வரலாறை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. மிஸ்டர் சக்கரவர்த்தி சார் சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப முக்கியமானதான். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்.
இந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு டைம் மிஷின்ல ஏறி 1000 வருஷத்துக்கு பின்னாடி போற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங், இட்ஸ் வெரி ரிஸ்க். ஸோ அனுமந்தபுரத்தில் புதஞ்சிருக்கிற நந்திவர்மனோட வரலாறையும் அனுமந்தீஸ்வரர் கோயில் உள்ள ரகசியத்தையும் வெளியில் கொண்டு வர போகிற இந்த மிஷனில் என் கூட ஒர்க் பண்ண போகிற என்னோட டீம்மேட்ஸ் இலக்கியா, கமல், மது, சுபி, பாசு அண்ட் சந்தோஷ். சாமி கிட்ட என் வீடு நல்லா இருக்கணும்னு கேட்குற யாரும் அந்த சாமி இருக்கிற கோயில் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. அந்த கோபுரத்தை பார்த்தீங்களா, செடி கொடியெல்லாம் வளர்ந்து கிடக்கு. அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபம். இது கிடக்கிற நிலைமையை பார்த்தீங்களா. இலக்கியா இங்கே பாரு, இந்த தூணில் இருக்க சிற்பங்கள்லாம் உடஞ்சிருக்கு. அது ஏன்னு தெரியுமா? அந்த காலத்தில் முகலாயர்கள் இந்த பக்கம் போர் செய்ய வந்தப்போ இதெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. நாட்டை பிடிக்க வந்தவன் நிலங்களை மட்டும்தான் ஆக்கிரமிக்கணும், ஏன் பல்லவர்களோட சிற்பங்களை சேதப்படுத்தணும்? ஒருத்தனோட வரலாறு அழிக்கணும்னா மொதல் அடையாளம் தெளிக்கணும். எக்ஸாக்ட்லி, சரியா சொல்லு. அங்கே பாருங்க, இந்த தூண்களில் பாதிக்கு மேலே பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கு. ஒரு மரியாதையும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அது எப்படி அங்கே வந்ததுன்னு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. இப்படி தான் நம்ம தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு. சார் வணக்கம் சார். பண்ணிக்கிட்டு சொல்லுங்க சார். செத்தது யாரும் விசாரிச்சிங்களா சார்? வெளியூர்காரன் போல சார். இந்த ஏரியாக்காரங்க யாருக்குமே அவன் அடையாளம் தெரியல சார். ஃபாரன்சிக் சொல்லியாச்சா? ஆ சொல்லியாச்சு சார். சார் சூசைடா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சார். எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சார்? மணி சார், இது கொலைதான். வணக்கம் சார். என்னை எல்லாரும் செஞ்சு மகேந்திரவர்மன் சொல்லுவாங்க. தெரியும், உட்காருங்க. என்ன சார், பசங்களை இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? பின்ன கேட்டா வாய் திறந்து பதில் சொல்லணும்ல. ஏண்டா கேட்டா சொல்ல வேண்டியதானே? அவனுங்க எப்படியும் வெளியே வந்துருவானுங்க. இதோ வருது பாரு. அது உங்களுக்கு தான் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பொண்ணு பேர் நாமா? வெண்ணிலையா. கூட யாரெல்லாம் போனது? இந்த பிள்ளைங்களை தான் போச்சிங்க சார். உன் புருஷன் எங்க? இதோ இருக்காரு சார். ஏய் இங்க வா. என்னடி ஊரை கூட்டி அழுதுகிட்டு இருக்கா? மொட்டை போல தானே, நானே போனா போகட்டும், செலவு மிச்சம் பட்டு இருக்கும். சனியன போலீசார கூட்டி வந்துருக்கியா? ஏய் இங்க வா. என்ன சார்? என்ன சார்? ஏன் கூட்டி கை வைக்கிறேன்? உட்கார்றான். ஐயா கொஞ்சம் வந்து அக்கறை இருக்காடா உனக்கு? பொண்ணு கடன் போச்சு தேட மாட்டியா? ஆட்டெல்லாம் ஓட்டு வந்து எங்கம்மா ஓட்டிங்க? எத்தனை ஆடு? ஆறு குட்டி சார். உன் பொண்ணு இங்கதான் இங்க ஒளிஞ்சிருக்கு, கூப்பிட்டு வரோம். நல்லா கத்தி கூப்பிடுமா. 11 ஆடுல 10 ஆடு தான் இருக்கு. ஒரு ஆடு காணோம். அப்பா திட்டு வந்து குழந்தை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, கூப்பிட்டு வரோம்.
குதிரைங்க இருக்கா? குதிரையா? இந்த ஊர்ல ஒரு கழுதை கூட கிடையாது சார். ஒவ்வொருத்தரும் கவனமா வேலை செஞ்சாதான் முடிக்க முடியும். நான் சொன்னது மண்டையில ஏறிச்சா ஏறலையா? வெளியே போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. தெரியுமா? அங்க புதஞ்சிருக்கிறது ஒரு பழங்கால கோவில் மட்டும் இல்ல, ஒரு இனத்தோட பெரிய வரலாறு. ஆன்மீகத்தையும் தமிழையும் ரெண்டு கண்களா பார்த்த நந்திவர்மனோட மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொண்டு வர முயற்சியில போசன் டீம் இறங்கியிருக்காங்க. ப்ரொஃபசர் போஸ் சாதாரண ஒரு தொல்லியல் துறை பேராசிரியர் மட்டும் இல்லை, அவர் பண்ண ரிசர்ச் ஒர்க்குக்கு ஏசியா லெவலில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான முழு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எனக்கு நேரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. இனி அங்க எது நடந்தாலும் என் கவனத்துக்கு நீங்க உடனடியா கொண்டு வரணும் மிஸ்டர் பழனிவேல் ராயன். சார் நிச்சயமா செஞ்சிடலாம் சார். மேப் சாஃப்ட் காப்பி இருக்கு சார். முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டிய தரேன், போ. சார் வணக்கம் சார். என்ன வேணும் சார், டீல் பேசிக்கலாமா சார்? என்ன டீல், யார் நீ? சார் நான் தான் சார் இந்த ஜேசிபியோட ஓனர் மணி சார். இந்த ஜேசிபி எல்லாம் என் கண் பார்வையில இருக்கட்டும். சரிங்க சார். கவனமா, நான் சொல்ற மாதிரி தான் குழி தோண்டணும் சார். அவ்வளவுதானே சார், நாலா பக்கமும் அப்படியே கரைய போட்டு பல 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 பண்ண ரோடு மாதிரி தட்டி ஒண்ணும், அவ்வளவுதானே சார்? நீங்க நினைக்கிற மாதிரி, உங்க பேர் நிலைச்சு நிக்கிற மாதிரி பிரமாதமா ஒரு குலை வெட்டி தர சார். சார் மணிக்கு மணி மட்டுமே முக்கியம் சார், வேலைக்கு சுத்தமா இருக்க சார். குலமா? டேய், கோயில் உள்ள புதஞ்சு கிடக்குறா, அதை தோண்டி வெளியே எடுக்கணும். சார்
அஞ்செழுத்து மந்திரத்தான் நாம் நலம் பெற நஞ்செழுத்து தான் குடித்தான் ஐம்பூதங்களையும் கூட்டுவித்தான் இச்சகத்து ஆட்டுவித்தான் திருச்சிற்றம்பலத்தான் அப்பறம் அம்மையுடன் நிறைவாய் நிறையிடங்குது அசையில் இந்நிலம் அகழ்ந்தால் அக்னியில் அகப்படும் இச்சகம் இமை கணத்தில் தீமை வந்து சேரும் உமை இம்மறைப்பொருள் மறைவாயிருப்பதே அம்மறையோன் எண்ணம் அதை ஏற்றால் மட்டுமே மானிடம் தலைப்பது திண்ணம் இல்லையேல் மரணம் நிச்சயம் மரணம் நிச்சயம் சிவன் சொத்து குலநாசம் உயிர் பத்தரம் இயற்கையான இந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க சார் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க தம்பி சார் அந்த வண்டி நகத்தி அந்த பக்கம் போடுங்க சரி சார் ஹலோ என்ன இலக்கியா ப்ரொடக்ஷனுக்கு உன் போலீஸ் ஆள் வரலையா எப்ப பாரு பாஸ் லாஸ்ட் வீக் வொர்க் ரிப்போர்ட் மெயில் பண்ணிட்டீங்களா சார் டுடே ஐ வில் சென்ட் சார் எனி ஃபைண்டிங்ஸ் இன் ரிசர்ச் ஏரியா சார் இங்கே இருந்த காற்றுப்படைக்கான எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு சார் அது சரி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்ட் ஏ ஃபண்ட்ஸ் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சார் ஐ வில் டேக் கேர் சார் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடு டிலே பண்ணிட வேண்டாம் சார் இந்த கல்வெட்டுல இருக்கிறது 7th செஞ்சுரியோட கிரந்த எழுத்துக்கள் கல்வெட்டுப்படி இந்த ஊர் பேரு ஹனுமந்தபுரமே கிடையாது ஹனுமந்த ஈஸ்வரபுரம் நந்திவர்மன் இந்த ஹனுமந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு செஞ்ச தானத்தை பத்தி இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு 50 acres land 108 தங்க ருத்ராட்ச மாலை சந்திரகாந்த கல் வச்சு கட்டின கருவறை மரகத கல் வச்ச சிவலிங்கம் நடராஜர் சிலையும் புதையல் இருக்கிற சுரங்கமும் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அர்த்த மண்டபமும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு புதையல் இருக்கிற சுரங்கத்துக்கு போக கோயிலுக்குள்ள 4 சீக்ரெட் வேஸ் இருக்கு
யாழி தூண் இருக்கிற ஒரு வழி மட்டும்தான் புதையல் அறைக்கு போகும். மீதி மூணு வழியும் ட்ராப் தான். தேங்க்ஸ் இலக்கியா. எல்லாரும் இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூரி மன்னன் நந்திவர்மன் கட்டின அனுமந்தீஸ்வரர் கோயில் இங்கே தான் இருக்கு. என்ன, எல்லாரும் போய் சந்தோஷமா வேலையை பாருங்க. இனிமே விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது? அவனை படிக்க வச்சது தப்பா போச்சு சார். ஆராய்ச்சி அது இதுன்னு இங்க பேச்சே கேட்காம போய் கடைசியில செத்தே போயிட்டான் சார். அவனை பேய் தான் சார் அடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பிரசாந்த் இன்பா மாதிரி வேற யாரா மர்மமா இறந்திருக்காங்களா? தம்பி, எங்க ஐயா காலத்துல பெரிய தண்ணி பஞ்சம். ஊரே சேர்ந்து குளம் வெட்டுறதுக்காக மலைய பக்கம் போயிருந்தாங்க. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வெட்டிட்டு லேட்டா வந்தவங்க கொடூரமா மூணு பேர் செத்து போனாங்க. அப்பதான் சாமி கேட்டான், ஊரை காப்பாத்த வடக்கிருந்து ஒருத்தர் வருவான்னு சொன்னாங்க. அன்னைக்குத்தான் தருமராசையாவுடைய தாத்தா குடும்பத்தோட வந்தாங்க. நல்லதே செஞ்சாங்க. இந்த கோயில கூட அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. போன வருஷத்து வரைக்கும் நல்லாத்தே இருந்தான். பெரிய சாமி பையன் செஞ்ச ஒரு வேலைக்கு இந்த ஒரு வருஷமா நிம்மதி இல்லாம கஷ்டத்துல இருக்கையா. பிரசாந்த், உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? இந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிரசாந்த், இங்க பாரு, எவ்வளவு ஆன்டிக் மெட்டீரியல் பிளாக் மார்க்கெட் சேல்ஸ்ல இருக்கு. இதை பத்தின கவலை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். உன் ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. உன் ஊர் பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் ஊர் வரலாறு வெளியே வரணும்னா அது நீ பண்ற முயற்சியில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு.
நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே பிரசாந்த் தான். இந்த ஊரை ஆராய்ச்சி பண்ணி அவன் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிகிட்டே இருப்பான். அதை வச்சு தான் நாங்கள் ஒரு ரிசர்ச் டீமோடு இங்கே வந்தோம். அவன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோராவோட ஆவி தான் கொண்டுருச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் பிரசாந்த், உங்களுக்கு கொடுத்த டீடைல்ஸ் நான் பார்க்க முடியுமா? ஓ யா. Thank you. எப்போ உங்களுக்கு என் மேல லவ் வந்தது? இப்போ அது கேட்டியே, கண்டிப்பா சொல்லணுமா? லவ் பண்றீங்கல்ல, சொல்லுங்க. எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணுங்க. நல்ல நேரத்துல கேட்டப்போ இலக்கியா அவர் வர கூப்பிடுறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் எங்க போற? போய் டிடெக்டர் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன், நீ மேல போ. இதை புடி, மேல போ, போ. இடி விழுந்த வீட்டுக்கு கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க, உடனே பரிகாரத்தை பண்ணுங்க, அதுதான் நல்லதுங்க. ஐயா பாருங்க ஐயா, புள்ள மாதிரி வளர்த்தையா, எங்களுக்கு இப்படி ஆகணும். இந்த இடம் 1000 வருஷத்துக்கு பழமையான இடம்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? இங்க கிடைச்சிருக்கிற நடராஜர் சிலை, கல்வெட்டுகளில் எழுதியிருக்கிற கிரந்த எழுத்துக்கள், இதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் 7ஆம் நூற்றாண்டு முடிவு பண்ணோம். சார், இந்த ஆய்வில் வேற என்ன உலகங்கள்லாம் கிடைச்சிருக்கு? தங்கம், வைரம், வைடூரியம்,
இது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்துற எல்லா உலோகங்களையும் பல்லவர்கள் உபயோகப்படுத்திருக்காங்க. சார், நந்திவர்மன் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? இங்க கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நந்திவர்மன் வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரங்கள். அகழ்வாராய்ச்சியோட அடுத்த கட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அனுமந்தபுரம் கல்வெட்டுகளை வச்சுதான் இந்த ஆராய்ச்சியை நாங்க ஆரம்பிச்சோம். அடுத்ததா நந்திவர்மனுடைய ஆட்சி காலம் மற்றும் பயணம். அடுத்த கட்ட ஆராய்ச்சியை அதுவா தான் இருக்கும். தேங்க்ஸ் சார். இந்த ஆராய்ச்சி மூலமா பல்லவர்களோட கலாச்சாரம், மொழி, பண்பாடு பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும். தெரியுமா, நான் காடு மேக்க மலை பக்கமா போனப்போ ஒரு பெரிய சாமி சிலையை பார்த்தேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியும் கிடைச்சது எந்த சாமின்னு சொல்லிட்டு. இவனுங்களை ஏற்கனவே ஊருக்குள்ளே வர விட்டுற கூடாது. இவனுங்க வந்ததுல இருந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் செஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ குரு பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். இன்பாவோட டெத்தை பத்தி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? சார், அந்த கொலையில வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க சார். பட் அது என்ன வெப்பன் தெரியல சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்ட்ல உடம்பும் கையும் கட் ஆயிருக்கு சார். வழக்கமா பயன்படுத்துற ஆயுதம் மாதிரியும் தெரியல. என்ன மாதிரியான மெட்டல்னும் தெரியல. பாடியில கைரேகையே இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஓகே, தேங்க் யூ. ராஜ்குமார் சார், சொல்லுங்க சார். இன்பாவோட கேஸ் ஃபைலுங்க. அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க சார். க்ளோஸ் பண்ணியாச்சா? ஏன்? எனக்கு அந்த கேஸ் பத்தி தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் தான் தெரியும். சார் சார் சார், இன்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இந்த கொலையை ஒரு மிஸ்டரின்னு சொல்றாங்க. குருவர்மன், இந்த கேஸ் சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்பாவோட கேஸ ஆக்சிடென்ட் முடிச்சிருங்க. மற்ற விஷயத்த நம்ம ரைட்டர் ஃபாலோ பண்ணிக்குவார் சார். அது எப்படி சார்? இது ஒரு கொலை நல்லா தெரியுது. இதோட மோட்டிவ் தெரியலனா இதுக்கப்புறம் பல பேர் போவோம் சார். இது மாதிரி மேலிடத்துல இருந்து ப்ரெஷர், ப்ரொடக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த ஊர் மக்களே பேய் அடிச்சிச்சு, பிசாஸ் அடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு எதுக்கு தலைவலி? இந்த கேஸை இத்தோட விட்டுருங்க சார். இல்லை சார், கொஞ்சம் குருவர்மன் சிட் டவுன். எனக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க, உட்காருங்க. சார், அந்த கொலையில வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்ட்ல உடம்பும் கையும் கட் ஆயிருக்கு சார். பாடியில கைரேகையே இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஹாய். ஹாய். என்னது இது? எங்க ரிசர்ச்சோட ரெஃபரன்ஸ். பார்க்கலாமா? ம். இது கோயில்னு சொன்னீங்க. இதுல மர்டர் பண்ற வெப்பன் டிராயிங்ஸ்லாம் இருக்கு. சொல்றேன். இந்த கோயில் பத்தின வரலாறு என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மனுங்கிற ராஜா பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியான செஞ்சிய ஆண்டாரு. இதுதான் அந்த அரூப வாள். அப்படின்னா? நாங்க ஆய்வு பண்ண வரைக்கும் அந்த அரூப வாள் கண்ணுக்கு தெரியாத பிறை மாதிரி கூர் முனை கொண்ட கத்தியா இருந்திருக்கு. அந்த கத்தியோட கைப்பிடி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய மகான் ஒருத்தர் இந்த வாளை நந்திவர்மனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இந்த வாள் ஒரு பெரிய பாறைய கூட ஈஸியா ஸ்லைஸ் பண்ணிடும். சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த அரூப வாள் இப்ப இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கலாம். இப்ப சில கத்திகள் கிடைச்சிருக்கு, ஆனா அது நந்திவர்மன் பயன்படுத்தின கத்தி இல்ல.
முதலும் அவனே, முடிவும் அவனே, இடையும் அவனே, விடையும் சிவனே. ஏடு தேடி ஓடு, உன் கேள்விக்கான பதில் இங்கேயேதான் இருக்கு. உங்க வீராபகி எத்தனை உயிர் பலி கொடுக்க போறோம்னு தெரியல. வெளியில எந்த ஊர் போனாலும் எந்த கோயில் பாலடைஞ்சிருந்தாலும் அவரே முதலா வந்து அந்த கோயில நல்லபடியா கட்டி கொடுப்பாரு. கிளம்பு வரேன் சார். தர்மராஜ் இல்லையா? திண்டிவனம் வரைக்கும் போயிருக்காரு. குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. இருங்கய்யா. தர்மராஜ் வீட்டில் நீங்கள் பார்த்ததா சொன்ன சிலையோட டீட்டெயில்ஸ் இதுதான். இங்கே 5000 ரூபா கொடுத்தாலே 5 கோடி ரூபா சிலையை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கேன். இங்கெல்லாம் எவனுக்குமே இந்த சிலையில பற்றின எந்த அறிவுமே கிடையாது குரு. எனக்கு ஒரு டவுட்டு, நம்மக்கிட்ட இவ்வளோ டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் இருக்குல்ல சார், இதை வச்சு நம்ம ஏன் காணாம போன சிலைகளை கண்டுபிடிக்க முடியாது? போன வாரம் நம்ம இங்க பார்த்த சிலைய அடுத்த வாரம் அமெரிக்கன் மியூசியத்துல இருக்கு. நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருந்துமே அந்த சிலைகளை நம்மளால மீட்க முடியல. லிஸ்ட்ல வந்த கோயில்கள் இவ்வளவுனா லிஸ்ட்ல வராத கோயில்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதோட நிலைமைகள் என்னன்னே தெரியல குரு. எங்க ஊர் கோயில் கட்டுறதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்சது ஐயா. ஐயா, இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். ஆமா, இதை கட்டுறதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. செங்கல்பட்டு கோயில் சில ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ரெண்டு நாள் ரெடி ஆயிருமியா? சீக்கிரமா ரெடி விடுங்க, லேட் பண்ணிடாதீங்க. ம், பண்ணிடுறேன். முடிஞ்சது சொல்றேன். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க. தர்மராஜ் ஃபேக்டரியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு சார். ஓகே. சரி, நீ சொல்ற இந்த வரலாறு யாருக்கெல்லாம் தெரியும்? எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா? இந்த ஊர்லயே வழி வழியா வாழறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ண மெத்தட் எல்லாம் பார்த்தா லாஸ்ட் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. எதுவாக இருந்தாலும் அட்டாப்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. யா ஷூர். ஒரே மாதிரியான இருக்கு.
ராஜ்குமார் சார், கமலோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சா? ஆ, வந்துடுச்சுங்க சார். அதில் டைம் ஆஃப் டெத் என்ன? மிட்நைட் 1 AM வந்திருக்கு சார். சேம் டைம் தான் ப்ரொஃபஸர் போஸோட மொபைல் நெட்ஒர்க்கும் வியூ ஆஃபீஸ் கிட்ட கட் ஆயிருக்கு. ப்ரொஃபஸர் போஸோட லாஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் தான் ஃபீல்ட் ஸ்டடிஸ் பண்ணி கொடுத்தேன். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே நம்பலை. என்னையும் மற்றவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எப்போவுமே கடிவாளம் கட்டின குதிரை போல அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணும்னு என்னை ப்ரெஷர் பண்ணும்போது எங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ ஐ லெஃப்ட் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே ரகேஷ், தேங்க்யூ. யூ கேன் லீவ் நோ. தர்மராஜா இந்த கோயிலை உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாரா? ஆமாம் சார், சொல்லுங்கள். தர்மராஜுக்கு அப்புறம் வேற யாராச்சும் வந்து இந்த கோயிலை பற்றி எதனா கேட்டாங்களா? தர்மராஜுக்கு முன்னாடி வந்து கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார் சார். அது இவரான் பாருங்க. சீக்கிரம் வாங்க, ஓபன் பண்ணுங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். ரிசர்ச் பிளேஸ் எடுத்த அதே செல தானே? ஆமா, அதே செல தான். Are you sure? Yes. சரி, இது அதே செல தான் கண்டுபிடிக்க இதுல ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்ததா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இந்த செலல கிரந்த லெட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? இந்த செலையில அந்த கிரந்த எழுத்துக்கள் எதுவுமே காணும். சார், இந்த செலை யாரோ ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க சார். இஸ் இட்? எஸ் சார். சார், பில்டிங் கண்ட்ரோல் யார்ட்ட இருந்துச்சு? எங்க கண்ட்ரோல்ல தான் சார் இருந்துச்சு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் போஸ் சார்ட்ட ஒரு கீ கொடுத்துருக்கோம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு சார். ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இமிடியேட்டாக பண்ணுறேன். அதுக்கு உண்டான டீட்டெயிலை உடனே அனுப்புங்க. எஸ் சார். வீட்டுக்காரங்கம்மா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாரு? 2-3 நாள் ஆகும் சார். அவர் வந்தாருன்னா ஸ்டேஷன் வந்து என்ன பார்க்க சொல்லு, புரியுதா? போய் எல்லாம் சிலையும் தூக்குப்போ. சார், எதுக்கு சார் சிலையெல்லாம் தூக்குறீங்க? உன் வீட்டுக்காரர் வந்தார்னா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லி எதுக்குன்னு அவர்கிட்ட சொல்றேன், புரியுதா? எல்லாத்தையும் உடம்ப தூக்கு, டக்கு டக்குன்னு தூக்கணும். நல்லவர்னு நம்பி வீட்டுக்காரர் செஞ்சோம், கடைசியில கேட்டையா? ஒரு சில உடம்பு எல்லாத்தையும் ஏத்த வண்டியில கொண்டு போ. எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்க ரெண்டு பேரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். தர்மராஜ் வீட்டில் எடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு சிலைகள். இந்த சிலைகளை அனாலிஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது எல்லாம் பல்லவர் காலத்து சிலைகள். தர்மராஜ் தான் ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லி எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த கோயிலெலாம் கண்ட்ரோல் எடுத்து அதை ரெனோவேட் பண்ணி தரேன்னு சொல்லி அங்கே இருக்க பழங்காலத்து சிலையெல்லாம் எடுத்து அதே மாதிரி பண்ண புது சிலையை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி திருடப்பட்ட சிலைகள் எல்லாத்தையுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அதோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. குரு, பழங்கால சிலைகளை கடத்தி எக்ஸ்போர்ட் பண்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சார். ஆன்டிக் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் ஈஸியா கிடைக்குதுன்னா எக்ஸ்போர்ட் ஈஸியா பண்ணலாம்ல சார். இவரான் பாருங்க. இல்ல சார், இல்ல இவர் இல்ல. சரி, அவர் பேர் தானே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் பேரு ப்ரொஃபசர் சக்கரவர்த்தி. எச்ஓடி ஆஃப் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ சைனிங் அத்தாரிட்டி ஆஃப்
பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த குறிப்பிட்ட டீடைல்ஸ் எல்லாமே சக்கரவர்த்தி தர்மராஜ் கிட்ட கொடுத்துருக்காரு. தர்மராஜ் அந்த பிளானை நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு.
அப்போ அனுமந்தபுரம் வியூ ஆஃபீஸில் காணாமல் போன சிலைகளுக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தில் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் எனக்கு சந்தேகம் இருக்கு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அனுமந்தபுரத்தில் இருக்க அனுமந்தீஸ்வர் கோயிலை பற்றியும் அங்கே இருக்க புதையலை பற்றியும் ப்ரொஃபஸர் போஸுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி தர்மராஜுக்கும் நல்லாவே தெரியும். பிரசாந்த், இன்பா, கமல் இந்த மூணு பேருமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நந்திவர்மனோட அரூப வாளால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் போஸுக்கும் இந்த கேஸுக்கும் எதனா? எனக்கு புரியுது சார், ப்ரொஃபஸர் போஸ் மேலே முதல்ல எனக்கு சந்தேகம் இல்லை சார், ஆனால் அவரோட சடன் ஆப்சன்ஸ் தான் அவர் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவர் காண போன அன்னைக்கு நைட் அவர் ரூமில் அவர் லேப்டாப்பில் ஒரு பிளாக் மார்க்கெட் சைட்டை விசிட் பண்ணியிருக்காரு. அந்த சைட்டில் ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இல்லீகலாக சேல் பண்ணலாம். இவர் அனுமந்தபுரத்தில் கண்டுபிடிச்ச அந்த நடராஜர் சிலையை அந்த சேல் லிஸ்ட்டில் பார்த்துருக்காரு. அன்னைக்கு நைட்டு அதே சிலையான்னு செக் பண்ண அவர் வியூ ஆஃபீஸ் போயிருக்காரு. அன்னில இருந்து தான் அவர் காணாமலும் போயிருக்காரு. ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, ப்ரொஃபஸர் சக்கரவர்த்தியும் தர்மராஜும் நம்ம கஸ்டடி எடுத்து விசாரிச்சோன்னா ப்ரொஃபஸர் போஸ் எங்க போனாரு என்ன ஆனாரு நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும். அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தை சுத்தி நடக்கிற மிஸ்ட்ரிஸ்க்கு ஒரு எண்டும் கிடைக்கும். பழனிவேல் ராயன் சார், இது பழங்கால சிலைகள் சம்பந்தப்பட்ட கேஸ்ன்றதுனால ஐடியல் விங்குக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நீங்க தர்மராஜை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா. வெல் டன் குரு. எஸ் சார், தேங்க் யூ. எங்க போச்சுன்னு தெரியலையே. வெண்ணிலா, ஹேமா, வெண்ணிலா எங்க தான் போயிருப்பா? தேடி போன மனுஷனே காணோம். இது பிரசாந்த் கண்டுபிடிச்ச மேப், இது ப்ரொஃபசர் போஸோட மேப். இந்த ரெண்டு மேப்லயும் ஒரே லொகேஷன் தான் மார்க் பண்ணிருக்கு. ஆனா அந்த இடத்துல வழி ஒண்ணுமே இல்லையே. லக்கியா, சம்திங் இஸ் ஹிடன். இவ்ளோ பயம் இருக்குல்ல, இங்க எதுக்கு வந்த? ஆட்ட சும்மா கூட்டிட்டு வந்தேன். இங்க எல்லாம் வர கூடாது, வீட்டுக்கு போ. நான் வர. எல்லாரையும் கொண்ட மாதிரி உன்னை கொல்ல முடியாது. உன்னுடைய மரணம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாத்தையும் சீக்கிரமா முடிங்க. ரெடியா? ரெடியா இருக்குங்கய்யா. அடிக்கடா
நம்ம பிளான் படி பண்ண வேண்டியதை பண்ணுங்க. ஆனால் பரிசித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதையில் எடுக்கிறது கன்ஃபார்ம். ஓகே சார், பண்ணிடலாம். ஜாராணி, இந்த புதையில் அடைகிறது இன்னும் இன்னைக்கு நேற்று கனவில்லை. ஆயிரம் வருஷம் தவண்டா. ஆயிரம் வருஷம் இந்த இடத்துக்கு வந்த எவனை உயிரோட திருப்பி அனுப்பிச்சதா எங்களோட சரித்திரத்துல இல்லடா. வாடா. அம்மா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல மலை பக்கத்துல பெரிய சாமி சிலையை பார்த்தேன்னு. அங்க சாமி சிலை மட்டும் இல்லம்மா, மண்ணுக்கடியில பெரிய கோயிலே இருக்கு. அங்க நிறைய சாமி சிலை பார்த்தேன். நீங்க தான், என்ன நம்பவே இல்ல. சரி சாமி கும்பிடு. ஆதி காலத்துல இருந்து மனிதனுடைய குணாதிசயங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்ஹெரிட் ஆயிட்டே இருக்கு. அதுல நல்ல குணங்களை விட கெட்ட குணங்கள் ரொம்ப வலிமையாயிட்டு. எங்களோட இந்த முயற்சி இங்க புதஞ்சு போயிருக்கிற அனுமந்தீஸ்வரர் கோயிலையும் நந்திவர்மனுடைய வரலாறையும் மீட்டெடுக்கிறது மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் புதஞ்சிருக்கிற தமிழர்களுடைய வரலாறை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. அம்மா, இனிமே நம்ம 6 மணிக்கு மேல மலை பக்கம் போலாம்ல? எங்க வேணாலும் போ, தொலைஞ்சு மட்டும் போயிடாத. உன்னை தேட முடியல.